ஒரு இத்தாலிய உணவு உலகத்தினரின் நாக்குகளை கட்டி போட்டிருக்கிறது என்றால் அது பீஸா. இதோட சிறப்பம்சம் என்னன்னா அதோட எளிமைதான். அதோட ஒன்னு ரெண்டு விஷயங்களை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பீஸாவை கண்டுபிடிச்சது சென்ற நூற்றாண்டுலதான். நாப்பிள்ஸ் இன மீனவர்கள் கடலுக்குள்ள போகிறப்ப அவங்க எடுத்து செல்றதுக்கு ஒரு சுவையான மத்திய உணவு தேவைப்பட்டது. முதன் முதலா தயாரிக்கப்பட்ட பீஸாக்களுக்கு மெரினாரான்னு பெயர் வைக்கப்பட்டது. அது மாவை கொண்டு தயாரிக்கப்பட்டது. மேலடுக்கில் தக்காளியை வைத்து முதன் முதலில் விறகடுப்பில் தான் பீஸா தயாரித்தார்கள். பின்னர் தலைமுறை தலைமுறையாக பீஸா உலகெங்கும் பரவி பிரபலமானது. இப்போது பல உணவு மையங்கள் பீஸாவை தொழில்நுட்ப ரீதியாக மட்டுமே தயாரித்து அதன் பாரம்பரியத்தை குறைத்து வருகிறார்கள். ஆனாலும் இன்றைக்கும் பீஸாவை பாரம்பரிய முறையில் உருவாக்கும் சமையல் நிபுணர்கள் இருக்கிறார்கள். சிறந்த பீஸாவை தயாரிக்கிறதுக்கு நீங்க இத்தாலியரா இருக்கணுமா? நிச்சயமா. அப்படியா? அதான் உங்க ரத்தத்திலே ஊறியிருக்குன்னு நினைக்கிறேன். பீஸா என்னோட வாழ்க்கையில ஒரு பகுதி. எனக்கு தினமும் அது தேவைப்படும். அதனாலதான் தரமான பீஸாவை தான் நான் தயாரிக்கிறேன். அதைத்தான் மத்தவங்களுக்கும் விக்கிறேன். அலெசாண்ட்ரோ டாரியா ஒரு பீஸா தயாரிக்கும் குடும்பத்தில் தான் பிறந்தார். தென் இத்தாலிய பகுதியான புகாலியாவில் இவர் குடும்பம் வசித்தது. இவர் குடும்பம் முழுவதுமே பீஸா தயாரிப்பதை தவிர வேற எந்த தொழிலும் அறிந்ததில்லை. பத்தாண்டுகளுக்கு முன் ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்ந்தார். மெல்போர்னின் புறநகர் பகுதியில் பீஸா இஃபிச்சி என்ற உணவகத்தை அவர் நிறுவினார். அவர் பங்குதாரரின் பெயர் சூசி. வெள்ளிக்கிழமை இரவுகளில் இங்கு கூட்டம் அதிகம். அலெசாண்ட்ரோ, ஒரு தரமான பீஸாவை தயாரிக்கிறதுக்கு மாவு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க மாவு எப்படி தயாரிக்கிறீங்கன்னு செஞ்சு முதல்ல 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் அதுல இத்தாலியன் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில ஊத்துறோம். அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார்டரையும் பயன்படுத்துறீங்கல்ல? கண்டிப்பா. இதோட பேரு லேவிட்ட மேட்ர. இத நாங்க மதர் சீஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் மாவுதான். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி மாவா தான் இருந்தது. ஆஹா. புதுசா ஈஸ்ட் தயாரிக்கிறதுக்கு பதிலா நாங்க இத பயன்படுத்துறோம். இதுவும் அதே வேலைய தான் செய்யுது. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு சேப்போம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சக்கரை. அதுக்கு அப்புறம் இதல மாவை சேப்போம். முதல்ல 2 கிலோ மாவு போடுவோம். அப்புறம் கலக்கும்போது தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் போடுவோம். இந்த மாவு கலந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கணும்னா, மெதுமெதுப்பா, நல்ல வழுவழுப்பா, சில்க் மாதிரி இருக்கணும். இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம இத துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு முறையும் நீங்க சரியான அளவு வெட்றீங்க. எல்லாம் கொஞ்சம் அனுபவம் தான். இது வரைக்கும் 2 மில்லியன் பீசாஸ் தயாரிச்சிருக்கேன்ல. 2 மில்லியன் பீசாஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அவ்வளவு இருக்கும். அப்படியா? ஆமா. இந்த வட்டம் முழுசும் ஒரே சீரான அளவுல இருக்குமா? ஆமா, எல்லா பக்கமும். இத எவ்வளவு நேரம் அப்படியே வைப்பீங்க? இதுக்கு 4 மணி நேரம் ஆகும். சில நேரத்துல 3.5 மணி நேரத்துலயே முடிஞ்சிடும். முதல்ல இத மாவுல புரட்டிக்கணும். ஏன்னா இத செய்ய மாவு ரொம்ப முக்கியம். அதுக்கு அப்புறம் இந்த கார்னிஷானே ரொம்ப முக்கியம். கார்னிஷோனே, அதாவது அதோட வடிவம், அப்படிதானே? அதேதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வேகமா பண்றீங்க. இவ்ளோ சின்ன சின்ன அசைவுகளையே எப்படி வட்டமா வடிவமைக்கிறீங்க? அது அனுபவத்துல வந்தது. இதுக்கு மேல பெசட்டி பமடோரோ தடவிக்கணும். பீஸாவோட கோல்டன் ரூல்னா என்ன? டாப்பிங்ஸ் அதிகமா இருக்க கூடாது. நல்ல தரமான திடப்பொருள். முக்கியமா பைனாப்பிள் யூஸ் பண்ண கூடாது. பைனாப்பிள் பயன்படுத்த கூடாதா? கூடாது. இது எங்க மதத்துக்கு எதிரானது. நீங்க பீஸாவோட பக்கவாட்ல எல்லாம் போடுறது இல்லல? இல்ல, ஏன்னா பக்கவாட்ல இடம் இருந்தாதான் பீஸா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இதுதான் பாரம்பரியமான இத்தாலிய பீஸா. இது நடுப்பகுதி மெலிசா இருக்கணும், ஓரத்துல தடிமனா இருக்கணும். ஓகே, இதுல கொஞ்சம் பேசில் இலைகளை சேர்க்கணும். எர்மபால்ல தயாரிச்ச மசரல்லாவை சேர்க்கணும். இதுதான் பாரம்பரிய பீஸா மார்கரிட்டா. இதுதான் சரியான முறையில தயாரிக்கப்பட்ட பீஸா, அப்படிதானே? ஆமா, அதனாலதான் ராணியோட பேர் இதுக்கு வச்சிருக்காங்க. கொஞ்சமா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் இதுல சேர்க்கணும். ஓ, இது வேகறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷத்துக்குள்ள ஆயிடும். 2 நிமிஷத்துக்கும் குறைவா தானா? அவ்வளவுதான். இந்த அடுப்போட வெப்பநிலை 450 ல இருந்து 500 டிகிரி வரைக்கும் இருக்கணும். நீங்க கல் மேலேயே வச்சு சமைக்கலாம். அதே நேரத்துல வெப்பம் எல்லா பகுதியிலயும் சீரா பரவற மாதிரி பாத்துக்கணும். சில நேரத்துல தீ பிளம்புகள் மேல் பகுதி வரைக்கும் வந்துடுமா? அப்பதான் பீஸாவோட மேல் பகுதி நல்லா வேகும். ரொம்ப சீக்கிரமே தயாராயிச்சு. இந்த மொறுமொறுப்ப பாருங்க, என்னால நம்பவே முடியல. நீங்க அடுப்புல இருந்து எடுத்த உடனே இத சாப்பிட்டுடணும். நீங்க பீஸா வெட்டுற சத்தமே ரொம்ப இனிமையா இருக்கு. அப்படியா? இது ராணிக்காக. ஆ, இது ராணிக்கு தான். இது ரொம்ப அழகான பீஸா, பாரம்பரியமானது. இது மேல என்ன போடுவீங்க? இதுதான் உண்மையான பீஸா. இத்தாலிய குடி வர்ணத்தை தவிர வேற என்னெல்லாம் மேல போடுவீங்க? தரமான திட பொருட்கள், நல்ல மொறுமொறுப்பு, நல்ல சீஸ், அதோட அன்பு. அதோட அன்பு.